வெல்கம் டு பைக் டெக் அனிஃபா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யமஹா ஸ்கூட்டர் ரே இசட்ஆர். இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா, கடந்த ரொம்ப நாட்களாக ஒரு வருஷமாக வந்து சர்வீஸ் பண்ணாத வண்டி. இந்த வண்டியை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது என்னென்ன வண்டியில் ப்ராப்ளங்கள் இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். பெட்ரோல் பங்கில் போய் ஆயிலை மாற்றிட்டு அதுதான் சர்வீஸ் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஒன்லி ஆயில் சேஞ்ச் மட்டும்தான் சர்வீஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து ஆயில் சேஞ்ச் மட்டுமே இல்லை, பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் கஸ்டமர்களுக்காக இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். BS6 யமஹா ரே இசட்ஆர் 125cc. இந்த வண்டி கடந்த ஒரு வருஷமாக சர்வீஸ் பண்ணாதனால என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஏர் ஃபில்டர் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். உள்ளே எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த வண்டி சுவாசிக்கிறதே இந்த ஏர் ஃபில்டர் மூலிமா தான். இவ்வளோ அடைச்சிருந்தால் எப்படி சுவாசிக்கும், எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து கியர் பாக்ஸ் ஆயில் வந்து நம்ம போல்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். அதுலேருந்து தயிர் போல் வருது பாருங்கள். கியர் பாக்ஸுக்குள்ளே வந்து ஆயில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் ஆனால் இந்த மாதிரி தயிர் போல் வந்துடும். இது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. மழை தண்ணியில் ஓடின வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். மயோனஸ் போலவும் இருக்குது. அடுத்து நம்ம இன்ஜின் ஆயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இன்ஜின் ஆயில் பரவாயில்ல, கருப்பாக இருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கியர் பாக்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். அதுக்குரிய ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்றும் இல்லை, பெட்ரோலை போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கியர் பாக்ஸை கைட்டியும் க்ளீன் பண்ணிடுறோம். எவ்வளோ பெட்ரோல் கலந்து வருது பாருங்கள். தட்டே ஃபுல்லாக ஆகிடுச்சு அந்த ட்ரேவே, அந்தளவுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளக்கை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ப்ளக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்றதுனால ப்ளக் அதே போட்டுருவோம். பேட்டரியோட கண்டிஷன் செக் பண்ணுறோம். 12 வோல்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அடுத்து பிரேக் ஷூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. பிரேக் ஷூ ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். புது பிரேக் ஷூ போடனா பக்காவாக இருக்கும் பிரேக்கு. பேக் வீலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பேக் வீலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வைக்கணும் எப்போதுமே, அதுதான் சேஃப்டிக்கு கஸ்டமருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கிளச் கேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிளச் கேஸ் எல்ஹெச் கேஸ் கிளச் கேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க எல்லா போல்டையும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஏன்னா முக்கியமாக சர்வீஸில் வந்து கிளச் கேஸ் தான் பார்க்கணும். கிளச் கேஸை ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே இருக்க அப்போ கிளச் அசம்பிளியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கிளச் பெல் அசம்பிளி வந்து ரிமூவ் பண்ணும்போது உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிளச்சு ஷூ எப்படி இருக்குது, வேரியேட்டர் புஷ் எப்படி இருக்குது, அதில் உள்ள ரப்பர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே, ஸ்ப்ரிங் ஐட்டம் எல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, பேரிங்ஸ் என்ன கண்டிஷனில், நீடில் பேரிங் உள்ளே வரும், அந்த பேரிங் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த கிளச்சு ஷாஃப்ட்டில் வந்து எந்த அளவுக்கு துரு இருக்குது பாருங்கள். அப்போ தண்ணியில் ஓடின வண்டியில் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வரும். இது வேரியேட்டரை ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு உள்ளே இருக்க ரோலர்ஸ் எல்லாமே செக் பண்ணிடுறோம். எல்லாமே நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகாத கண்டிஷனில் இருக்குது. இந்த புஷ்ஷோட ப்ளேவை பார்க்கணும். இந்த புஷ்ஷோட ப்ளே தான் வந்து பெல்ட்டு கட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த புஷ்ஷோட ப்ளே தான். த்ரெட்டு போகும், கிக்கர் ஸ்லிப் ஆகும், இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு காலர், ஒரு ஸ்ப்ளைன் வாஷர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு புஷ்ஷு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் எந்த அளவுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். டோட்டலாக நம்ம இதை பார்க்கணும். அடுத்து கிளச்சு ஹவுசிங் வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு கிளச்சு ஷூலாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதோ மொத்தமாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மாட்டும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். எல்லா லாக்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு தனித்தனியாக பிரிச்சிடணும். பிரித்தா தான் இதை வந்து கம்ப்ளீட் சர்வீஸில் வந்து நம்ம திருப்தியாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். கிளச்சு ஷூ எல்லாமே வந்து டைட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து வண்டியை மூவ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஜெர்க்காகி போகும். இந்த கண்டிஷனில் இருந்தால் ஜெர்க்காகி தான் போகும். ஸோ கழட்டின பார்ட்ஸுகளை வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாமே தனித்தனியாக பிரித்தாச்சு. அடுத்து ரோலரை வந்து கெரோசின் கொண்டு வாஷ் பண்ணுறோம். ரோலர் கெரோசின் கொண்டு வாஷ் பண்ணால் அந்த ரோலரில் இருக்க அழுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த வேரியேட்டர் ஹப்பு இதையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறோம். கிளச் ஹவுசிங்கில் வர இதுதான் முக்கியமான பார்ட், இது இதையும் நம்ம ப்ரஷ் கொண்டு க்ளீன் பண்ணுறோம். அடுத்து வந்து க்ளீன் பண்ணி ஏர் அடிச்சுட்டு ரோலர் புஷ்ஷை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சிடும். இந்த நெக்ஸ்ட்டு புஷ்ஷை போட்டு ப்ளே செக் பண்ணிடுறோம். அடுத்து ஒரு காலர், ஒரு ஸ்ப்ளைன் வாஷர், அதுக்கப்புறமா நம்ம
வேரியேட்டர் அசம்பிளியை உள்ள இன்னர் புஷ்ஷோட நம்ம இணைக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ளைன் வாஷர் வருது. வேறு ஸ்கூட்டி பெப்பு ஆக்டிவாலாம் இந்த வாஷர் வராது, இந்த வண்டிகளில் மட்டும் வரும். அடுத்து வி பெல்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஷாஃப்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, ரஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரேச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நட்டு, அந்த நட்டை வந்து நம்ம தேவையான அளவு டார்க்கில் வந்து ஃபுல் டைட் பண்ணணும். ஏன்னா இது கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்கிறதுனால தேவையான அளவு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டைட் பண்ணணும். அதை பின்னாடி இருக்க நீடில் கேஜ் பேரிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரஸ்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆயில் அடிச்சிடுறோம். அடுத்து கிளச் ஹவுசிங்கை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சர்வீஸில் எல்லாமே பண்ணணும். ஜென்ரல் சர்வீஸ்னால் இதை பண்ணால் தான் ஸ்கூட்டர் டைப்பில் அந்த ஜர்க்கிங் இல்லாமல் வண்டி ஒரு ஸ்மூத்தாக வண்டி கிளம்பும். இதுக்கு ஒரு நெட்டு வரும், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஃபுல் டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சால் தான் நாக்கிங் ஒன்று வரும், கிளச்சு கைட்டு மாட்டேன்னு டங்கு டங்கு இடிக்கிற சத்தம்லாம் வரும். இந்த ரெண்டு நட்டுங்களை வந்து ஃபுல் டைட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கியர் பாக்ஸ்லேருந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏர் அடித்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு டைமும். இப்போ யமஹா லூப்ரிகண்ட் ரெக்கமெண்ட் பண்ண கியர் பாக்ஸ் ஆயிலை வந்து அதில் ஃபில்அப் பண்ணுறோம். இனிமேல் தான் இந்த வண்டிக்கு ஒரு நல்ல ஆயில் கிடைக்கும். அந்த பழைய ஏர் ஃபில்டரை மாற்றிட்டு புதிய ஏர் ஃபில்டர் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், அப்படியே ரெட் கலரில் அருமையாக இருக்குது. அடுத்து ஏர் ஃபில்டர் கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அந்த டஸ்ட்டு இருக்க கவர் வந்து இதுதான், அதையே ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு, வாட்டர் வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டோட்டலாக இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி முடித்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யமஹா ரே இசக்டார் 125 BS6 வண்டியில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துருந்தோம். ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் சுவிட்சஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, பாலிஷ் பண்ணுறது, கப்ளர்லாம் க்ளீன் பண்ணுறது, ஸ்ப்ரே அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நேரமின்மை காரணமாக நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி தேவையான அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ சர்வீஸ், ஒரு ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு மெக்கானிக்ஸ் அந்த டெக்னீஷியன் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து சர்வீஸுகளை விடுங்க. வருஷத்துக்கு ஒரு 4 சர்வீஸ் 5 சர்வீஸ் விட்டால் தான் வண்டி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெட்ரோல் பங்கில் மட்டும் ஆயிலை மாற்றிட்டு இதுதான் சர்வீஸ் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த வண்டியை பார்த்தீங்களா அதே நிலைமை தான் உங்கள் வண்டிக்கு இருக்கும். ஸோ அதிகமான சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 4 இல்லை 5 சர்வீஸ் வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பைக்டெக் அனிஃபா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.